ஸோ நம்ம தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலை தேர்ந்தெடுத்துக்க மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்கா, அதாவது ஒரு லெஜண்ட் வெர்சஸ் லெஜண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இந்த டோர்னமெண்ட் பேசிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரான்ஸில் கேனிஸ் அப்படின்ற இடத்துல நடந்தது. கேனிஸ் ஜிஎம்ஏ 1989. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா யூத் வெர்சஸ் வெத்தரன். ஸோ வெத்தரனுக்கும் யூத்துக்கும் நடந்த ஒரு டோர்னமெண்ட்டு. இங்கே யூத் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனந்த். அண்ட் தால் வந்து பார்த்திங்கனாக்கா வெட்டரன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து கேமாக இருந்துச்சு அந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுதான் வந்து தாளுக்கும் ஆனந்துக்கும் நடந்த ஒரே ஒரு கேம், அதாவது டேட்டாபேஸில் இருக்கிற ஒரே ஒரு கேம் இது மட்டும்தான். அவங்க ஒரு டைம் மட்டும்தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா அனலைசிங் நமக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆனந்த் சாருக்கு வந்து இன்ட்ரோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் மிக்கேல் தாலை பற்றி நம்ம சேனலில் பேசுனது கிடையாது, அதனால் வந்து ஸோ அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ மிக்கேல் தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்வியன் கிராண்ட் மாஸ்டர். லாட்வியன் அப்படின்ற ஒரு கண்ட்ரிலிருந்து ஒரு கிராண்ட் மாஸ்டராக வந்தார். பட் அதுக்கப்புறம் லேட்டராக வந்து லாட்வியன் வாஸ் என்ன சொல்கிறது அக்வைர்ட் பை யூஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யாவுக்கு போனதால் வந்து ரஷ்யாவுக்காக விளையாடிட்டு இருந்தார். ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா மிக்கேல் டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்டாக்கிங் செஸ் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவர் எப்போ என்ன அட்டாக் வந்து ஜென்ரேட் பண்ணுவார் அப்படின்றது யாராலுமே வந்து அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா 8th வேர்ல்டு சாம்பியன். ஸோ செஸ்ஸில் 8வதாக வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா டால். ஸோ இந்த சின்ன இன்ட்ரோ போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டால் என்ன சொல்கிறது, டாலை பற்றின ஒரு லைஃப் ஸ்டோரி மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டால்ஸோட கேம் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இந்த கேமை வந்து ஃபர்தராக வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்டு அதான் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டால் வந்து ஓப்பனிங் வந்து அதாவது ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணார். அண்டு பிளாக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து ஹேண்டில் பண்ணார். ஸோ டால் ஓப்பன் த கேம் வித் C4 அண்ட் வி ஹாவ் இங்கிலீஷ் ஓப்பனிங் ஆன் த போர்ட். ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங்கன்றதால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ ஹே இதை வந்து நீங்கள் ஒரு இந்தியன் கேமாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், ஆர் யூ கேன் ஃபாலோ த என்ன சொல்கிறது இங்கிலீஷ் ஓப்பனிங்கோட தியரட்டிக்கலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து C5 கேன் பி பிளேட் அண்ட் E6 கூட சம்டைம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, நைட் F6 கேன் பி பிளேட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் என்ன பண்ணுறாரு, C5 விளையாடுறாரு. அண்டு இது பார்த்திங்கன்னா C4 C5 அப்படின்றதால இது வந்து சிமெட்ரிக்கல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்டு நைட் F3 டெவலப்பிங் மூவ், நைட் C6 டெவலப்பிங். ஸோ இங்கே ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜிலேருந்தே எப்படி வந்து டால் வந்து இந்த D5 கண்ட்ரோல் பண்ணுறாரோ அவர் வந்து பார்த்திங்கனாக்கா D4 கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அது நம்ம இன்னும் கேம் வந்து ஃபர்தராக ப்ரொக்ரெஸ் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு. அண்ட் நைட் C3 டெவலப்பிங். ஸோ நைட் டு D4 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டு D4 மூவ் வந்து தேவைப்படாது, ஏன்னா யூ ஆர் வயலேட்டிங் தி பேசிக் செஸ் பிரின்சிபல். ஸோ யூ ஆர் மூவிங் தி பீஸ் ஃபார் செகண்ட் டைம். ஸோ ரெண்டாவது டைம் நீங்கள் வந்து பீஸை மூவ் பண்ணுறதால இது வந்து பேசிக் பிரின்சிபலை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு வந்து டேஞ்சரஸான ஒரு தப்பு கிடையாது, பட் வந்து இன்அக்யூரசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா +1 ஃபார் ஒயிட். ஸோ ஆனந்தோட ஐடியா வந்து என்னென்னாக்கா, இங்கே வந்து நீங்கள் டால் வந்து இப்போது செகண்ட் டைம் வந்து மூவ் பண்ணாக்கா அவருக்கு வந்து டைம் வேணாகும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ஜஸ்ட் கிக்கிங் தி நைட். ஸோ ஆனந்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு கேப்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆஃப்டர் குயின் கேப்சர்ஸ் F1. இந்த குயின் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியராக டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கு வந்து வல்னரபுளாக இருக்கும் சம் வேரியேஷன்ஸில். ஏன்னா இந்த பிஷப் கேன் பி பிளே டூ G4 வென் நைட் இஸ் சிட்டிங் ஆன் F6. ஸோ அது ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த D4 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து பேன்ஷோடாக பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இப்போ இமீடியட்டாக வந்து நீங்கள் D4 வந்து விளையாட முடியாமல் தடுக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. ஸோ B3, ஸோ ஈ இஸ் ஆல்சோ ட்ரைங் டு பேன்ஷர் த பிஷப். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டாஸ் ஸ்கொயர் பிஷப்பை வந்து இந்த லாங் டயக்னலில் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, சென்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக B3 G7 புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப்பிங்கும் பிஷப் B2. ஸோ D6, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்போட டயக்னலை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா C5 வந்து சாலிடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா G3. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா தால் வந்து ரெண்டு பிஷப்புமே வந்து ஃபியன்ஷோட பண்ணுறதுக்காக இந்த ஐடியாக்குள்ளே போகிறாரு.
ஸோ தட் இஸ் ஒய் ஹி பிளேட் ஜி த்ரீ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து ஒரு ப்ரொஃப்லாக்சிஸ் மூவ் மாதிரி விளையாடிருக்காரு. ஸோ ப்ரொஃப்லாக்சிஸ்னால் ஒரு ப்ரிவென்ஷன். ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரொஃப்லாக்சிஸ் பற்றி பேசியிருப்போம். ஸோ ப்ரிவென்ஷனுக்காக, அதாவது இந்த இந்த டயக்னல் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, அண்டு ஒன்ஸ் குயின் மூவ் ஆச்சுனாக்கா அந்த பிஷப் ஜி டூவில் இருக்கிற பிஷப் வந்து இந்த பி செவன் பானை அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ரூக்கை வந்து ஏலேருந்து பிக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறாரு, அண்டு கண்டிப்பாக வந்து இது கரெக்டான மூவ் தான். ஸோ பிஷப் ஜி டூ, ஸோ நைட் டூ ஹெச் சிக்ஸ். ஏன் வந்து நைட்டு எஃப் சிக்ஸ் டெவலப் பண்ணாமல் ஹெச் சிக்ஸ் போயிருக்காரு அப்படின்றது இந்த கேமோட முக்கியமான ஒரு தீமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் நைட் எஃப் சிக்ஸ் விளையாடிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நைட் எஃப் சிக்ஸ் விளையாடிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தான் நைட் டி ஃபோரை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் டி ஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நைட் டி ஃபோர், சாரி நைட் டி ஃபைவ். ஸோ நைட் டி ஃபைவ் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேவ் டு ஃபோர்ஸ்ஃபுல்லி ப்ளே பிஷப் டு ஜி ஃபோர். இந்த ஐடியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆனந்த் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டை வந்து ஹெச் சிக்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ நைட் டு ஹெச் சிக்ஸ், ஸோ குயின் டு டி ஒன். ஸோ குயின் டு டி ஒன் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிஷப் ஜி ஃபோர் மூவை இது பண்ண, அதாவது அட்டாக்கோட வரும் இல்லையா. ஸோ டெம்போ கெயின் பண்ணணும் அப்படின்றதால வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்குக்கு டெம்போ விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதால குயினை வந்து முன்னாடியே வந்து மூவ் பண்ணிக்கிறாரு டி ஒனுக்கு, அண்டு பிளாக் கேசல் பண்ணுறாரு. ஆனந்த் வந்து கேசல் பண்ணுறாரு இந்த இடத்துல, அண்டு டாலும் வந்து கேசலிங் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து டி செவனில் வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்ஸ் இந்த குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப்போட டயக்னல் ஓப்பனாக இருக்குது. அந்த ரூக்கை வந்து நீங்கள் பி எயிட்டில் வந்து விளையாடாமல் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து பி செவன் பான் வில் பி ஹேங்கிங். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் பி எயிட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் மூவ். அண்டு இந்த பிஷப்பையும் நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணி அண்ட் யூ கேன் சேலஞ்ச் த லைட் ஸ்கொயர் பிஷப். ஸோ இதுதான் வந்து ஆனந்தோட ஐடியா இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஏ ஃபோர். ஏ ஃபோரோட ஐடியா என்னன்னாக்கா இந்த பிஷப் டெவலப் ஆனது மட்டும் இல்லாமல் இஸ் என்ன சொல்கிறது, இந்த பி ஃபைவ் ஸ்கொயரில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி ஒரு அண்டர்மைனிங் மூவ் வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ இது ஏ ஃபோர். ஸோ பிஷப் சி சிக்ஸ் சேலஞ்சிங் தி லைட் ஸ்கொயர் பிஷப். ஸோ அதை கண்டுக்கல சென்டரை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ சாரி, ஓகே ஸோ பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் கேப்சர்ஸ் பிஷப், நான் கிங் கேப்சர்ஸ் த பிஷப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு சி எயிட். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு செமி ஓப்பன் ஃபைலாக மாறப்போகுது அப்படின்றதால வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரூக்கை வந்து சி எயிட்டில் விளையாடுறாரு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா குயின் டி த்ரீ. குயின் டி த்ரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னக்யூரேசின்னு சொல்ல முடியாது, பட் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறது, ஒரு ஒயிட்டுக்கு இருந்த அட்வான்டேஜ் எல்லாமே வந்து விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு மூவ் தான் வந்து குயின் டி த்ரீ மூவ். பட் பெட்டர் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளி வந்து இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு அவர் ரூக்கால கேப்சர் பண்ணுவார். ஒன்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, கேம் வந்து கண்டினியூ ஆகிருக்கும். அந்த குயின் கேன் பி பிளே டு சி சி டூ. ஸோ ரூக்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்த அட்வான்டேஜ் எல்லாமே விட்டு கொடுக்குற மாதிரி வந்து ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் டி த்ரூ, சாரி குயின் டி த்ரீ. ஸோ பான் கேப்சர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப்சரை எதுக்கு இனிஷியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அண்ட் யூ கேன் நாட் கேப்சர் வித் தி குயின் இல்லையா. ஸோ ரீசன் இருக்குது இந்த ஏன் வந்து பிளாக்குக்கு அட்வான்டேஜாக கெயின் பண்ணார் அப்படின்றது இந்த குயின் டி த்ரீ மூவில். அண்ட் குயின் டி த்ரீ மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேப்சர்ஸை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ இந்த கேப்சர் இனிஷியேட் பண்ணதால் சி கேப்சர்ஸ் டி விளையாடுனதால இ கேப்சர்ஸ் டி விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இ பான் வந்து நோ மோர். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி எஃப் ஃபைவ் வரும்போது அண்ட் நைட் கெனாட் பி கிக்டு பை இ ஃபோர். தட் இஸ் ஒய் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் ரீடிங் மைனஸ். ஸோ மைனஸில் அதாவது பிளாக்குக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் காட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து நைட் எஃப் ஃபைவ் வந்து ஆனந்த் வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு வந்து இது சின்ன விஷயந்தான் பாருங்கள், ஆனால் வந்து பிளாக்குக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த நைட்டு தான் வந்து இந்த கேமையே வந்து ட்விஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பானை வந்து புஷ் பண்ணுறாரு, அண்ட் ஹீ இஸ் கெய்னிங் மோர் ஸ்பேஸ் இந்த சென்டர். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, இந்த டாஸ் ஸ்கொயர் பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் சம்டைம்ஸு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து முன்னாடி புஷ் பண்ணுறாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குயின் பி சிக்ஸ். ஸோ குயின் பி சிக்ஸ் டெவலப்பிங் மூவ், அண்டு ஹீ ஹேஸ் கனெக்டட் த ரூக். ஸோ இங்கே வந்து ரெண்டு ரூக்கையும் கனெக்ட் பண்ணிட்டார். அண்ட் இந்த குயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயின் பி சிக்ஸ் வந்து சும்மா விளையாடல, அண்ட் இட் இஸ்
கெய்னிங் சம் டைம் ஆன் தி பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹாவ் டு அண்டர் டெவலப் தி நைட். ஸோ பிஷப் கேப்சர்ஸ் பிஷப், நைட் கேப்சர்ஸ் பிஷப், அண்ட் இந்த இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஸோ வெல் பிளேஸ்ட்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பிஷப்பை ஃபியன் ஷோட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் நைட்டை ஃபியன் ஷோட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல் திஸ் வேரியேஷன் வந்து எதனால் பாசிபிளாக இருந்ததுனாக்கா பிகாஸ் ஆஃப் யுவர் குயின் டி த்ரீ மூவ். ஸோ இங்கேருந்து அந்த குயின் டி த்ரீலேருந்தே இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் போயிட்டுருக்கு. மைனஸில் மீன்ஸ் ஒரு மைனஸ் 30, அதாவது 0.30 வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து இமீடியட்டாக வந்து பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து பேக்வேர்ட் பான் இல்லையா இது, இந்த இ பானை வந்து பேக்வேர்ட் பான், அதனால் வந்து அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அண்ட் பேக்வேர்ட் பான், ஐசோலேட்டட் பான், இந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி நம்ம டிப்ஸ் டு 5 tips to இம்ப்ரூவ் அப்படின்ற வீடியோவில் பான் வீக்னஸஸ்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கோம். அதுதான் நம்ம டிப்ஸ் டு இம்ப்ரூவ் வீடியோவோட 4th கான்செப்ட். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கீழே நான் வந்து முக்கியமான பிளேலிஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பானை வந்து அன்பஸ் ஆன் பண்ணுறாரு. ஏற்கனவே வந்து பிளாக்குக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் விட்டு கொடுக்குறாரு. ரீசன் இருக்குது இதுக்கு. அண்ட் ஒன்ஸ் இந்த பானை கேப்சர் பண்ண பிறகு உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிளியராக தெரியணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இஸ் டுவல் பான் இந்த சென்டர். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் டுவல் பான் இருந்தாலே வந்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சிவியரான அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் தேர்ட் திங் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கனாக்கா இது வந்து ஹேங்கிங் பான்ஸ்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஐசோலேட்டட் பான், ஐலாண்டு பான், ஐலாண்ட்ஸு, பேக்வேர்ட் பான்ஸு, டபுள்டு பான்ஸு, ஐசோலேட்டட், இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். அந்த நேரத்தில் இந்த ஹேங்கிங் பான்ஸை பற்றி நம்ம பேசவே கிடையாது. ஏன்னா அது வந்து அட்வான்ஸ்டு பான் வீக்னஸஸில் வந்து இருந்தது. நம்ம அந்த வீடியோவில் பேச முடியல 5 tips to வீடியோவில். ஸோ இது வந்து இந்த இடத்துல நீங்கள் தேர்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஹேங்கிங் பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஹேங்கிங் பான்ஸ் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு புட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அண்ட் ஆல்சோ இது சம் என்ன சொல்கிறது, ஒரு பேக்வேர்ட் பான் கூட சொல்லலாம். ஏன்னாக்கா உங்களுடைய 7th rank பக்கத்தில் இருக்குது அப்படின்றதால இது வந்து நம்ம பேக்வேர்ட் பான் கூட சொல்லலாம். பட் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இது வந்து ஹேங்கிங் பான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் டு D1. ஸோ ரூக் டு D1 ஜஸ்ட் அட்டாக்கிங் தி பான். ரூக் F6 ஜஸ்ட்டு F6 வந்துட்டு 6th rank இருக்கிற பான்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ரூக்கை லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூக் D2 விளையாடியிருக்காரு. இங்கே வந்து நீங்கள் ஏன் வந்து D2 விளையாடுங்க, இமீடியட்டாக வந்து இந்த நைட்டை கிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பானை வின் பண்ணலாமே நினச்சிங்கனாக்கா யூ ஆர் லூசிங் பிகாஸ் அண்ட் அந்த வேரியேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூக் D2 விளையாடுறதுக்கு பதில் G4 விளையாடிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ரூக் சாரி பான் டு G4 வந்து இந்த நைட் செக் அலோவ் பண்ணுவோம். அந்த ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூ ஆர் லூசிங் அந்த ஸ்பாட். நான் என்ன சொல்கிறது, இமீடியட்டாக வந்து லாஸ் ஆக மாட்டீங்க, பட் இட் இஸ் ஆல்ரெடி ரீடிங் 4 for black. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மூவ் வந்து டால் வந்து சூஸ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைட் செக் கிங் வஸ் என்ன சொல்கிறது, கிங் வந்து G1 ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகுது. அண்ட் நவ் யூ ஆர் த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ தட் ஷுட் பி டிஃபெண்டட் அண்ட் யூ ஆர் கிவிங் திஸ் நைட் F3 செக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பின் அதாவது டிஸ்கவரியை அவாய்ட் பண்ணவே முடியாது. அண்ட் ஒன்ஸ் இந்த கிங் மூவ் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த டிஸ்கவரி செட் பண்ணி இங்கே யூ ஆர் வின்னிங் தி ரூக் இன் தி F1. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் வந்து போகலை. ஸோ ரூக் D2 விளையாடுறாரு ஜஸ்ட் ப்ரொடெக்டிங் தி F2. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பானை வந்து ஃபர்தராக வந்து அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா அந்த யூ ஹாவ் டு புட் ப்ரெஷர் ஆன் பேக்வேர்ட் பான்ஸ் ஆர் இன் தி ஹேங்கிங் பான்ஸ் தட்ஸ் அண்ட் தட் வில் ஃபோர்ஸ் யுவர் ஆப்போனன்ட் டு அட்வான்ஸ் த பான். ஸோ அதுதான் வந்து இங்கே ஆனந்த் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து தால் வந்து அந்த பானை வந்து ப்ரெஷர் பண்ணமானே இவர் என்ன பண்ணுறாரு, டிஃபென்ஸ்க்காக ஒரு பானை வந்து புஷ் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுறாரு தால், ஹி இஸ் ஆக்குப்பைங் வித் குயின் வித் செக். அண்ட் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போவோட வருது. அண்ட் ஹி இஸ் கெயின் ஒன் டெம்போ ஆன் தி கிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து சைட் ஸ்டெப் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா பிளாக்குக்கு வந்து நிறையா அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இந்த குயின் செக் வந்து பார்த்திங்கனாக்கா குயின் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ரீசன் வந்து சென்ட்ரலைஸ்டு குயின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம்குள்ளே வர ஆரம்பிக்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி சில காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த ஸ்லைட் அட்வான் அதாவது கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குல்ல அது கொஞ்சம் கம்மியாக மாறி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயின் டு B5.
ஸோ குயின் டு பி ஃபைவ் வந்து எதிர்பார்க்காத ஒரு மூவ். என்ன ரீசன்னாக்கா இங்கே வந்து ஆனந்த் வந்து இதை அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரீசன் இருக்குது. ஸோ இங்கே சென்டரில் உங்களுக்கு பான் மெஜாரிட்டி இருக்குது. அண்டு ஒன் மோர் திங், இந்த நைட்டு இந்த ரூக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு பக்கத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த நேரத்தில் நீங்கள் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேம் வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிக்ளைன் பண்ணுறாரு வித் குயின் சி செவன். நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ பானை புஷ் பண்ணதுக்காக இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த குயின் பி ஃபைவ் மூவ் வந்து டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பானை வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் செக்கு கொடுப்பீங்க. பட் அந்த குயின் செக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது பிளாக்கு. ஈ கேன் ஈஸிலி பிளாக் வித் ரூக் அண்ட் ஹீ வில் கெயின் சம் டெம்போ ஆன் தி குயின். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் நவ் 1.5 ஃபார் பிளாக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயின் டி5 விளாட்றீங்க திரும்ப. ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் அந்த குயின் எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா யூ ஆர் இன் எ வெரி குட் பொசிஷன். ஸோ தட்ஸ் ஒய் ஆனந்த் வந்து என்ன பண்ணுறாரு, குயின் பி4 விளாட்றாரு. ஸோ குயின் பி4 விளையாடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரூக்கை வந்து டபுள் பண்ணியிருக்காரு ஆன் த டி5. ஸோ இங்கே இன்கேஸ் வந்து ஆனந்த் வந்து அந்த அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாரு அப்படின்னாக்கா அவருக்கு இருந்த எல்லா அட்வான்டேஜுமே வந்து இங்கே வந்து போயிருக்கும். ஸோ இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் ஆஃப் என் கேம், அதாவது இமேஜின் பண்ணி பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூக் வந்து C3 வந்துட்டு இந்த பானை அட்டாக் பண்ணும் அண்ட் நைட் டு C4. ஸோ பான் ரூக் கேப்சர்ஸ் தி பான், ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. ரூக் டு D1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் புட்டிங் ப்ரெஷர் ஆன் தி ஸ்பான். ஸோ அனதர் பானை வந்து ஆனந்த் கேன் கேப்சர். ஸோ ஆஃப்டர் தட் நைட் கேப்சர்ஸ் த பான், நைட் கேப்சர்ஸ் நைட், ரூக் கேப்சர்ஸ் ரூக் அண்ட் ரூக் கேப்சர்ஸ் ரூக். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பான் வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பிட்டட் செட்டப்பில் இருக்கும். அண்ட் இந்த எல்லா பானுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரான் என் கேம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து ஆனந்த் வந்து அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் இது தான். ஸோ குயின் B4 விளையாடினார். ஸோ குயின் B4க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் D1. ஸோ ரூக் D1, ரூக் C5 அட்டாக்கிங் தி குயின். ஸோ குயின் வந்து இங்கே A8 போயிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே கரெக்ட் என்ன சொல்கிறது, இங்கே குயின் வந்து கிங்கு பக்கத்திலே இருந்ததான் ரொம்ப நல்ல விஷயம். என்ன ரீசன்னாக்கா இங்கே அங்கே போயிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, பட் யூ ஆர் லூசிங் அனதர் பான் ஹியர். ஸோ இந்த மூவ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டால் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு குயினை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, இந்த மூவ் வந்து விளையாடுனது எல்லாமே வந்து டைம் வேஸ்ட் பண்ண மூவ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் குயின் கேப்சர்ஸ் A7 விளையாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் என்ன சொல்கிறது ஒரு டெம்போ தான் நம்ம கெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஈஸிலி பிளாக் த செக் வித் ரூக். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா யுவர் எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்கிறது ஒரு டேஞ்சரஸான பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் வந்து அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் சம்திங் லைக் குயின் A6, ஸோ நைட் D4. ஸோ நைட் D4 வந்து பார்த்திங்கன்னா பெரிய த்ரெட்டோடு வருது அண்ட் இங்கே F3 வீக்னஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை வந்து எக்ஸ்ப்ளைட் பண்ணுறதுக்காக வந்து நைட் D3 வந்து சாரி நைட் D4 விளையாடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா குயினை வந்து நீங்கள் டிஃபென்ஸ் கொண்டு வரலாம், பட் இட் வில் நாட் ஒர்க் பிகாஸ் ஆஃப் திஸ் குயின் D5 செக், கிங் G1, நைட் F3 செக் அண்ட் யூ ஆர் லூசிங் தி பீஸ் ஆல்ரெடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக அதை கேப்சர் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அண்ட் ஆஃப்டர் கிங் H1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித் யூஆர் ரன்னிங் இன் டு தி டிஸ்கவரி இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த நைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகாஸ் யூ வில் என்ன சொல்கிறது குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் என்ன பண்ணணும், குயினை வந்து A8 போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெட்லியான ஒரு பின்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு தாள். ஸோ அந்த ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரியேஷனுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து அங்கே இமீடியட்டாக வந்து இந்த குயினை யூஸ் பண்ணி இந்த பானை கேப்சர் பண்ணாமல், ஸோ பான் கிராபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிராப் பண்ணாமல் அண்ட் இட் ஜஸ்ட் பிளாக்டு தி குயின்ஸ் அட்டாக் ஆன் தி F3 square வித் நைட் D3. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக்கை யூஸ் பண்ணி ரூக்கை சேலஞ்ச் பண்ணுறாரு அண்ட் தால் வந்து ஃபைனலி வந்து ரியலைஸ் தட் ஹி ஹஸ் வேஸ்டட் சோ மெனி டெம்போஸ் ஆன் மூவிங் தி குயின். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குயினை வந்து டிஃபென்ஸ்க்கு உள்ளே கொண்டு வராரு, பட் இட் இஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆஃப்டர் திஸ் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குயின் D5 அகைன் சென்ட்ரலைஸ்டு பீஸ். எப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா குயின் D5 வந்து ரொம்ப சென்ட்ரலைஸ்டு ஆக்டிவான பீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேவே இருந்திருக்கலாம் அப்போவே.
ஸோ வந்து ஹி மிஸ் த சான்ஸ். ஹி என்ன சொல்கிறது, ரொம்ப குயின் மூவ்ஸ் அதிகமாக வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ குயின் சி த்ரீ, ரூக் பி டூ. ஸோ ரூக் பி பி டூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தப்பான மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரீசன் என்னன்னாக்கா, அண்ட் இட் இஸ் டிஃபெண்டட் ஒன்லி பை தி நைட்டு. இன்கேஸ் வந்து இந்த நைட்டு நம்ம கேப்சர் பண்ணனாக்கா அண்ட் யூ ஆர் லூசிங் தி ரூக்கு. ஸோ அதனால் பட் இங்கே வந்து நமக்கு ரூக் பி செவன் செக் இருக்குது அண்ட் அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து குயினையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டையும் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குயின் அதாவது செக் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை எஸ்கேப் பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து நீங்கள் வில் பி லூசிங் மல்டிபிள் பீசஸ். தட்ஸ் ஒய் திஸ் செக் வாஸ் ஃபோர்ஸ்டு. ஸோ கிங்கு வந்து நீங்கள் சைட் ஸ்டெப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அந்த கிங்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நோ மோர் த்ரெட் ஃபார் தி பிளாக் கிங். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் பி ஃபைவ் விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு அண்ட் கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் பொசிஷன் ஃபார் டால். ஸோ இது வந்து டால் வந்து டாலோட ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா டால் வந்து தோத்ததாக வந்து சரித்திரமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டால் தோத்த கேம் யாருமே வந்து அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதால தெரிஞ்சிச்சு, அப்போது இந்த கேம் வந்து ஆனந்தா வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு E3 செக். ஸோ நைட் E3 செக் வந்து பார்த்தீங்கன்னா இது சாக்ரிஃபைஸ் அண்ட் யூ கேனாட் டச் த நைட். இன்கேஸ் இஃப் யூ ஆர் டச்சிங் த நைட் யூ ஆர் மேட்டட் இன், யூ ஆர் கெட்டிங் மேட்டட் இன் 4-6 மூவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் சம்திங் லைக் திஸ் மூவ் குயின் C2 செக், கிங் இஸ் அதாவது நீங்கள் எந்த பக்கம் போனாலும் சரி யூ ஆர் கெட்டிங் மேட்டட். ஸோ கிங் H3, ரூக் H4, அனதர் சாக்ரிஃபைஸ். ஸோ H4 செக் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அக்செப்ட் ஆர் டிக்ளைன். ஸோ இன் போத் கேசஸ் யூ ஆர் கெட்டிங் மேட்டட் இன் 2 மூவ்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் சாரி சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணீங்கன்னாக்கா குயின் H2 செக், கிங் 2 G4 அண்ட் குயின் H5 இஸ் மேட். இன்கேஸ் இங்கே பானால் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரூக்கை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கிங்கால் அக்செப்ட் பண்ணாமல் பானால் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரூக் செக் வில் பி ஃபாலோட். ஸோ ரூக் செக், கிங் G4, குயின் டு G2 இஸ் மேட். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவ் வந்து அவர் விளையாடலை. ஸோ அதாவது இந்த பானை வந்து ஐ மீன் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணலை. ஸோ ஈ கெனாட் டச் தி நைட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விளையாடுறாருனாக்கா கிங் டு G1. ஸோ கிங் டு G1 இங்கே சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீசஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்கா, ஆல்ரெடி யூ ஆர் அட்டாக்கிங் சி அந்த D3 இருக்கிற நைட்டு வந்து டபுள் அட்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் அட்டாக்கிங் தி ரூக் ஆன் D1. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ரீசனபிள் பொசிஷன் சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு C2, இட் இஸ் ஆல்ரெடி அன்னெசரி மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா யுவர் ஹேங்கிங் மல்டிபிள் பீசஸ் ஒய் நாட் கேப்சர், பிகாஸ் இங்கே வந்து குயின் C2 வந்து தேவையே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத மூவ். பட் இருந்தாலும் வந்து இட் இஸ் அ வின்னிங் பொசிஷன் ஃபார் பிளாக்ன்றதுல பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆஃப்டர் ரூக் F1 யூ கேன் கேப்சர் தி ரூக் ஆல்சோ. பட் ரூக் கேப்சர் பண்ணும்போது இந்த குயின் D7 மூவ் வந்து அலோவ் பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஆனந்த் என்ன பண்ணார், ரூக் கிராஸ் D3. ஸோ இந்த பொசிஷனில் வந்து டால் ஹேஸ் ரிசைன்டு. ஸோ இந்த கேம் வந்து நான் வந்து ஆர்டிகல்ஸில் சில இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ இந்த மாதிரி டால் வந்து ரிசைன் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து விரித்தனமான ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தோட 19-20 வயசில் விளையாடின ஒரு கேமு. அண்ட் அப்போ தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தேன் அந்த நேரம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கேம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா தால் வந்து அப்போது இஸ் அண்டர்கோயிங் என்ன சொல்கிறது ஒரு சிவியரான ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸில் தான் இருந்தார். அண்ட் மேபி அதனால் கூட இந்த மாதிரி ஒரு பேட் கேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் விளையாடின நிறைய கேம்ஸ் வந்து அவர் தோற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டேட்டா பேஸில் இருக்கிற மற்ற கேம்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து டால் கேம்ஸ் வந்து நம்ம டால்ஸ் லைஃப் ஸ்டோரி ஆர் டால்ஸ் லைஃப் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி டாலோட கேம் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெஜெண்டோட கேமும் வந்து நம்ம அனலைசிங்கில் ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ப்ரோவோட கேமு, டாலோட கேமு, நெக்ஸ்ட்டு ஃபிஷரோட இது ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பல பிளேயர் இருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேயரோட கேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் சதுரங்க சாணக்கியன். ஐ வில் சி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.